ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் ரெண்டுல 40 சம்ஸ்காரங்கள்ன்ற தலைப்புல பெரியவா சொல்றதை மேல வாசிக்கிறேன். இன்னைக்கு பக்கம் 789 இருந்து ஆரம்பிக்கிறது. இந்த சுவாதந்திரியம் மற்ற லோகங்களில் இல்லை, அவைகளெல்லாம் போக பூமிகள். மாடாக பிறந்தால் புண்ணியம் பண்ண முடியுமா? தேவர்களும் அந்த மாட்டை போன்றவர்கள் தான். மாட்டுக்கு பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லை. இந்த பூலோகத்தில் மனுஷியராக பிறந்த நாம் மட்டுமே கர்மானுஷ்டானம் பண்ணி நல்ல கதி அடையலாம். தேவலோகத்தில் அது முடியாது. கிருஷி அதாவது உழவு பண்ணுகிற பண்ணைஸ்தானம் நம் உலகம்தான். பாக்கியெல்லாம் இங்கே நாம் உற்பத்தி பண்ணுவதன் பலனை சாப்பிடுகின்ற ஹோட்டல் ஸ்தானம், உற்பத்தி ஸ்தானம் அல்ல. அங்கே பலன்களை அனுபவிக்கலாம். எவ்வளவு புண்ணிய பாபம் பண்ணியிருக்கின்றோமோ அவ்வளவு பலன்களை அனுபவிக்கலாம். அதனால் அவைகளுக்கு போக பூமி என்ற பெயர் ஏற்பட்டது. நம் லோகமே கர்ம பூமி, பண்ணுகிற சக்தி இங்கேதான் உண்டு. இங்கும் சுதந்திர மனசால் யோசித்து பண்ணுவது மனுஷ ஜென்மத்துக்கு தான் உண்டு. மற்றவைகளெல்லாம் இன்ஸ்டிங் படி செய்கின்ற ஜீவராசிகளே. கர்மாவை பண்ண மற்ற லோகங்கள் இருப்பவருக்கு அதிகாரம் இல்லை. மனுஷன் செய்கிற கர்மா அவனுடைய குணம் ஆகிய இரண்டும் சேர்ந்து ஜீவனை மற்ற லோகங்களுக்கு அழைத்து கொண்டு போகின்றன. வேலை செய்து குணத்தை நல்லதாக ஆக்கிக் கொண்டு பரலோகத்திற்கு போவதற்கு இந்த கர்ம பூமியை தவிர இதர பூமிகளில் சாத்தியமில்லை. ஒரு கர்மாவை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு கால தேச கட்டுப்பாடு உண்டு. சிராதம் அர்த்தராத்திரியில் பண்ணலாமா? கூடாது. அதற்கு ஏற்பட்ட காலம் உண்டு. அப்படியே அந்த கர்மா செய்ய வேண்டிய தேசம் ஒன்று இருக்கிறது. அந்த கர்மாவை புண்ணிய பூமியில் தான் பண்ண வேண்டும். முக்கியமாக பாரத வருஷத்தில் வைதிக கர்மாக்கள் பண்ணப்பட வேண்டும். இந்த தேசத்திலும் சில காலங்கள் நிஷித்தமானவை, சில இடங்கள் நிஷித்தமானவை. பரிசுத்த இடத்தில் பரிசுத்த காலத்தில் கர்மாக்களை பண்ண வேண்டும். சம்ஸ்காரம் என்பதன் பொருள். கர்மா என்றால் என்ன? கர்மா என்பது காரியம். ஒரு வேஷ்டியை உண்டாக்குவதற்கு எவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றன. பஞ்சு எடுத்து, கொட்டை பிரித்து, நூல் நூற்று, தறியில் நெய்து, சாயம் தோர்த்து என்று இப்படி எத்தனை செய்ய வேண்டியிருக்கிறது. அதை போல அநேக காரியங்கள் பண்ணி ஒருவனை ஆத்மவித்தாக்க வேண்டும். குணத்தினாலும் சரீரத்தினாலும் சேர்ந்து ஒன்றுக்கொன்று பரிசுத்தி பண்ணி கொள்ளும் முறையில் கர்மா செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட கர்மாவுக்கே சம்ஸ்காரம் என்று பெயர். ஒரு பதார்த்தத்துக்கு உள்ள தோஷத்தை போக்குவது எதுவோ, குணத்தை புகட்டுவது எதுவோ, அதுதான் சம்ஸ்காரம். உதாரணமாக கேச சம்ஸ்காரம் என்பது ஷௌரம் என்று செய்து கொள்வது, அழுக்கு பேன் முதலியவைகளை எடுப்பது, தைலம் தேய்ப்பது முதலியவை. ஜீவாத்மாவுக்கு தோஷங்கள் இருக்கின்றன. தோஷத்தை நிவர்த்தி பண்ணி குணத்தை நிரப்ப வேண்டும். சீப்பினால் வாரி தைலம் தேய்ப்பது போன்ற சம்ஸ்காரம் வயலில் சில சம்ஸ்காரங்கள் செய்யப்படுகின்றன. முதலில் காயப்போட வேண்டும், பின்பு உழ வேண்டும், ஜலம் விட்டு பரம்படிக்க வேண்டும், பிறகு விதைக்க வேண்டும், நாற்று பிடுங்க வேண்டும், களை பிடுங்க வேண்டும், ஜலம் பாய்ச்ச வேண்டும், அதிக ஜலம் இருந்தால் மழை திறந்து விட வேண்டும், விளைந்த பின் அறுவடை செய்ய வேண்டும், களத்தில் அடிக்க வேண்டும், பதர் தூற்ற வேண்டும், நெல்லை கோட்டை கட்ட வேண்டும், பின்பு அந்த நெல் பழக வேண்டும், அப்புறம்தான் அதை உபயோகிக்க வேண்டும். இவ்வளவு காரியங்கள் இருக்கின்றன. பஞ்சு நூலாகி வேஷ்டியாக வேண்டுமென்றால் பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. பஞ்சு எந்திரசாலையில் எவ்வளவு காரியங்கள் செய்யப்படுகின்றன. நூல் சிக்கலாகாமல் நெய்ய எத்தனை ஜாகிரதையுடன் செய்ய வேண்டியிருக்கிறது. நம்முடைய ஆத்மாவானது இந்திரிய சலனங்களால் சிக்கலாக இருக்கிறது. சிக்கலை எடுத்து எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு பல தடைகள் இருக்கின்றன. ஏதோ சில சமயங்களில் மட்டும் இப்பொழுது ஆனந்தம் உண்டாகிறது. பலவிதமான துக்கம் வலி இருந்தும் இவ்வளவும் மீறிக்கொண்டு கொஞ்சம் ஆனந்தம் உண்டாகிறது. இந்த ஆனந்தம் எப்பொழுதும் இருக்குமாறு பண்ண வேண்டும். அதற்காக ஜீவனை பிரம்மலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த ஈஸ்வர சன்னிதானத்தில் சேர்த்து விட்டால் அப்புறம் துன்பமே இராது. பிரளயத்துக்கு அப்புறம் ஐக்கியம் உண்டாகும். ஆகையால் அங்கே சேர்க்க தயார் பண்ண வேண்டும். இதற்குத்தான் 40 சம்ஸ்காரங்களையும் 8 ஆத்மகுணங்களையும் ரிஷிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆத்மகுணம் ஆத்மாவை சம்ஸ்காரங்களால் சுத்தி பண்ணிக் கொள்வது என்றெல்லாம் சொல்கிற போது ஆத்மா என்பது துவைதிகள் சொல்கின்ற, அதாவது பரமாத்மாவுக்கு வேறாக இருக்கிறார் போல தெரிகிற ஜீவாத்மாவை தான். வாஸ்தவத்தில் இருப்பது ஒரே ஆத்மா தான். ஜீவாத்மா பரமாத்மா என்ற பெயருமே இல்லை. இந்த ஆத்மா நித்தியசுத்தமானது. ஆகையால் அதை சம்ஸ்காரத்தால் சுத்தி பண்ணுவது என்பதே தப்பு. அது நிர்குணமான வஸ்து. அதனால் ஆத்மகுணம் என்பதும் தப்பு. ஆனாலும் அந்த நிர்குண வஸ்து மாயையோ கீயையோ ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டு நம்ம எல்லார் மாதிரியும் ஆகி
நமக்கு அதுவே தான் நாம் என்பது துளி கூட தெரியாமல் தானே நடைமுறையில் இருக்கிறது. இப்படி துவைத்தமாக பேத லெவலில் இருக்கிற ஜீவனை தான் இங்கே ஆத்மா என்று சொல்லியிருக்கிறது. இது அழுக்கு பிடித்ததுதான், அதனால் சம்ஸ்காரம் பண்ணி இதை சுத்தமாக்க வேண்டும். இது துர்க்குணம் பிடித்தது, அதனால் 8 ஆத்ம குணங்களை அபியாசித்து இதை நல்ல குணமுள்ளதாக்க வேண்டும். அப்புறம் சம்ஸ்காரம் முதலான காரியங்களும் போய்விடும், குணங்களும் உயர்ந்த சத்வகுணம் கூட போய்விடும். ஜீவாத்மா பரமாத்மா வேதமில்லாத அகண்ட ஏக ஆத்மா அனுபவம் அப்பொழுதுதான் சித்திக்கும். அதை அடைவதற்காகவே இப்பொழுது காரியமும் அதாவது சம்ஸ்காரமும் குணமும் வேண்டும். இப்படி அஷ்டகுணங்கள் நமக்கு லட்சியமாக உள்ள புராண புருஷர்களின் உத்தம குணங்களை நேரே அப்படியே எடுத்துக்கொண்டு அனுசரிக்கலாம் என்றால் அதற்கு முடியாமல் ஆசாபாசங்கள், துவேஷங்கள், பயம், மனசின் மற்ற கிருத்திரிமங்கள் எல்லாம் இடைஞ்சல் செய்கின்றன. நமக்கு நிறைய கர்மாக்களை கொடுத்து அதோடு இப்படித்தான் உட்கார வேண்டும், இப்படித்தான் நிற்க வேண்டும், இப்படித்தான் சாப்பிட வேண்டும், இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு அடங்கும்படி பண்ணினால்தான் மனசு தடித்தனமாக கண்டபடி போகாமல் இருக்கிறது. தடித்தனம் அகங்காரம் குறைய குறையத்தான் ஆசை, துவேஷம், பயம், துக்கம் முதலானவைகளை அடக்கிக் கொண்டு உத்தம குணங்களிலிருந்து நழுவாமல் இருக்க முடிகிறது. சம்ஸ்காரங்களும் சத்குணங்களும் ஒன்றோடொன்று சேர்ந்து வருகின்றன. ஐடியலாக இருக்கிற புராண புருஷர்களின் குணங்களை கதையாக கேட்டு நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட குணங்களை நாம் யதார்த்தத்தில் பெறுவதற்கு சம்ஸ்காரங்கள் சகாயம் செய்கின்றன. அஷ்டகுணங்கள் இப்படி 8 குணங்கள் தயை, சாந்தி, அனசுயை, சௌஷம், அனாயாசம், மங்களம், அகார்பண்யம், அஸ்பிருகா என்பவை அஷ்டகுணங்கள். தயை என்பது சர்வபூதங்களிடம் அன்பு, அருளர்மை, மனுஷ வாழ்க்கை நிறைந்த பலன், பெரிய ஆனந்தம், அன்பு செலுத்துவதுதான், அதுதான் அஸ்திவாரம் அதாவது பேக் போன். சாந்தி என்றால் பொறுத்துக் கொள்வது. நமக்கு வியாதி, விபத்து, தாரித்திரியம் முதலானவற்றால் உண்டாகின்ற கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வது ஒன்று. நமக்கு ஒருத்தர் கஷ்டத்தை கொடுக்கிற போது அவரையும் மன்னித்து அன்பை காட்டுவது இன்னொரு வித பொறுமை. அனசுயை என்பது அத்ரி மகர்ஷியின் பத்னியான மகா பதிவிரதையின் பேர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அசுயை இல்லாதவள் அனசுயை. அனசுயை என்று நூ போட்டு சொல்வது அனுசுயை என்று நூ போட்டு சொல்வது தப்பு. நம்மை விட ஒருத்தர் நல்ல நிலையில் இருந்தால் வயிற்றுச்சல் படக்கூடாது. பொறாமையின்மைதான் அனசுயை. முதலில் சொன்ன அன்பு எல்லாரிடமும், இரண்டாவது சொன்ன பொறுமையை தப்பு பண்ணுகிறவனிடமும், பொறாமையின்மை நம்மை விட மேல்ஸ்தானத்தில் இருக்கிறவனிடம், அவன் நம்மை காட்டிலும் யோக்கியத்தில் குறைந்தவனாக இருந்தாலும் கூட நமக்கு மேல் ஸ்தானத்துக்கு போய்விட்டான் என்றால் அசூயை படக்கூடாது. பூர்வ ஜென்மாவில் நம்மை விட புண்ணியம் பண்ணியிருப்பான், அதனால்தான் பகவான் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று மனசை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். சௌஷம் என்பது சுஷி என்பதை வைத்து ஏற்பட்டது. சுஷி என்றால் சுத்தம், ஸ்நானம், மடிவஸ்திரம், ஆகார நிர்ணயம் முதலான ஆச்சாரங்கள் எல்லாம் சௌஷம் என்பதில் வரும். சுத்தம் சுகம் தரும், சுத்தம் சோறு போடும் என்று பாமர ஜனங்களும் சொல்வார்கள். வெளியிலே நன்றாக சுத்தமாக இருக்கிறவனை பார்த்தாலே நம் மனசுக்குள் சுத்தமாக இருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம்.